நிஜமாவா சொல்ற? ஆமா முரளி, அவ போதையில கள்ளன் அணைக்கணும்னு தான் போனா. ஆனா மறைஞ்சிருந்து இவன் அவளை அணைச்சிட்டான். அவ இவனை கள்ளன்னு நினைச்சுக்கிட்டு ஆயுத பூஜை அவல் பொறி கடலை மாதிரி கருப்ப அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். இவன் தணறிட்டான். ஆக வெள்ளத்தின் அவன் இவன் விரல சூப்ப போறவன் அவனா? முரளி நாளைக்கு பஞ்சாயத்துல பாடுறா என் ராஜதந்திரத்தை. என்னப்பா கள்ளா, உன்னால கதை இவ்வளவு தூரம் ஆயிருக்கு? என்னாலயா? ஆமா, நம்ம ஊருக்காரங்க உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையில கதையை பொருத்தணும், இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க முகத்துல கரிய பூசணும்னு ஓம் உண்டாட்டி இந்த பொண்ணுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கா. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு மயங்கி கிடந்திருக்கா. இப்ப அவன் மசுக்கி ஆயிட்டா. என் பொண்டாட்டி இவளுக்கு மாத்திரை கொடுத்தது உண்மைதான். ஆனா இவளை போட்டுக்க சொல்லல, எனக்கு கொடுக்க சொல்லிருக்கா. நான் அந்த மாத்திரையை போட்டு இவளை கெடுத்திருந்தேனா, இவ கெட்டு போனதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான் நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இவ என் மேல உள்ள ஆசையில எங்கேயோ போய் கெட்டு போனதுக்கு நான் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி எப்படி காரணமா இருக்க முடியும்? உன்னை தீண்ட கூடாதுன்னு தள்ளி வச்சவளுக்காக இப்படி நீ துள்ளி குதிக்கிற. உன்னை புருஷன் நினைக்காதவ, மனுஷன் மதிக்காதவ அவளுக்கா பறிஞ்சு பேசுற? அது எங்க குடும்ப விஷயம். உனக்கு குடும்ப விஷயமா இருக்கலாம்ப்பா, அதுல இந்த ஊர் மனமும் அடங்கி இருக்கு. அதுக்காக உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஏக காலத்துல தண்டனை கொடுக்க நாங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணி இருக்கோம். தண்டனை தண்டனை என்ன தண்டனை விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கே சொல்லலாம். அதுல கேட்ட நாங்க சொல்லிவிடுவோமோ? கெட்டது எங்க ஊர் பொண்ணியா? அவ ஆத்தா வாக்கப்பட்டது வேணா உங்க ஊரா இருக்கலாம், ஆனா அவ பிறந்தது எங்க ஊரியா? அதை கேட்கறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்குன்னு. இதுக்கு தான் தலைவரே, பஞ்சாயத்தை நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க பெருசா இவங்க எல்லாம் நியாயம் சொல்லுவாங்கன்னு. எங்க ஊர் நியாயத்தை பத்தி பேசுற? கிழிச்சு விடுவாங்க. கிழிச்சு இந்த பருப்பா பொட்டை திங்க தப்பு பண்ணாங்கன்னா எங்க ஊர் வழக்கப்படி மொட்டை அடைச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கடையில் மேல உருவலம் விடுவான். இதுக்கு நான் ஒத்துக்கலன்னா ஊரை விட்ட உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடறோம். தண்ணி வெண்ணி பிழக்க வச்சுக்கவே மாட்டோம். சத்தால வாழ்ந்தாலும் வீட்டு பக்கம் ஏடி பார்க்க மாட்டோம். கள்ள அவங்க ஊரையே பகச்சுக்கிட்டான், நாம அவனை குற்றவாளி ஆக்கிட்டோம். அவனை அந்த பட்டணத்துக்காரையும் பழி வாங்கறதுக்கு இதாண்டா சரியான சந்தர்ப்பம். விடியறதுக்குள்ளார வீட்டுக்கு ஒருத்தனை திரட்டுங்க, வெட்டு கத்தி வெடிக்குண்டோட கள்ளம் வீட்டுக்கு புறப்படுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அன்னக்கிளிய கெடுத்தது காத்தமுத்து தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. கள்ளா, மரியாதையா உன் பொண்டாட்டி அனுப்பிவை. எதுக்கு? உன் பொண்டாட்டியை மொட்டடிக்கு துப்பு இல்லாம உங்க ஊர்க்காரங்க உன்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதை நாங்க நிறைவேற்ற போறோம். நிறைவேற்ற போறீங்களா? சரியான ஆம்பளைங்களா இருந்தா செஞ்சு பாருங்கடா. ஒத்த அருவாளை வச்சுட்டு சுத்தி எத்தனை அருவா இருக்கு பாத்தியா? வீணா வெட்டுப்பட்டு சாகாதற. சாக போறது நானா இல்ல சரிய போறது உங்க தலைகளான் பாத்துருவோம்டா. என் பொண்டாட்டிக்கு மாத்திரையை கொடுத்து குற்றவாளி ஆக்கினது இல்லாம அவளை மானபங்கப்படுத்துறதுக்கு மருந்து அடிக்கிட்டு வந்திருக்கிறியா? இந்த கூட்டத்தை பார்த்து மிரள்றவன் நான் இல்லடா. உங்க ஊர் மட்டும் இல்ல, இந்த உலகமே திரண்டு வந்தாலும் சரி அவ மேல உங்க விரல் படுறத கூட பொறுத்துக்க மாட்டேன். பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறிய, நான் மூணு வரைக்கும் சொல்லுவேன்,
அது வரைக்கும் அவன் வெளியில வராம உள்ள இருந்துட்டான்னா அவன் உன் பொண்டாட்டி. அவளை விட்டுட்டு ஒண்ண விட்டுவான். அவ வெளியில வந்துட்டான்னு வச்சுக்க, அவளை மொட்டாடிப்பான். வெளியில வந்து உன் ஊசுற அவ காப்பாத்துறாளா இல்ல வழியில நின்னு அவ மானத்தை நீ காப்பாத்த போறியான்னு பாப்ப. மூணு சொல்றதுக்குள்ளார ஒரு முடிவுக்கு வந்துடணும். வந்துடலாமா? ஒண்ணு ரெண்டு 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 மூணு 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 இவர் என் புருஷன் தான், நான் அவருக்கு பொண்டாடிதா. இத்தனை நாளா இவர புருஷனா ஏத்துக்காத பாவத்துக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்க ஏத்துக்கிறேன். ஆனா இவர் மேல அருவாள் இல்ல, அழுக்கு பண்றது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் என்னடா பத்தினி தேவன் சொல்லிடுச்சு இல்ல, கத்தியா தீட்டுறா. இருக்கட்டும், தயவு செஞ்சு அவரை கொண்டுடாதீங்க.
ஊர்க்காரங்க உமே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு ஊரே திரண்டு வராங்க டேய் என்னடா பாப்பிட்டு நிக்கிறீங்க கையில இருக்கிற வெடிக்குண்டா வீசுறடா